வெல்கம் டு ஜோவின் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பேபிகார்ன் சில்லி. இந்த ரெசிபியை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் இப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பேபிகார்ன் உரித்து பேக்கெட்டில் வைப்பாங்க இல்லையா, அப்படி கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இது உரிக்கும் போது அழகாக இருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோவோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பேபிகார்னுக்குள்ளே அழகாக எவ்வளோ ஷைனிங்காக அந்த முடி போல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பாதுகாப்பாக அந்த பேபிகார்ன் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். நான் பார்க்கும்போதே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பேபிகார்ன்லாம் உரித்தாச்சு, அதை நீல வாக்கில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுனால நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண பேபிகார்னை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பேபிகார்னோட கோட் ஆகணும், அதனால் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பேபிகார்ன் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறப்ப ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அப்படியே உதிர்ந்து வந்துடும். பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்குல்ல, இது அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பேபிகார்ன் சில்லி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேபிகார்ன் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். மிச்சம் இருக்க பேபிகார்னையும் இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போது பேபிகார்ன் எல்லாம் பொரிச்சாச்சு, நம்ம சில்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டரோ இல்லை எண்ணெயோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச பூண்டு, நறுக்கி வச்ச இஞ்சி, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் கொடமிளகாயும் நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது இந்த மாதிரி கியூப் கியூபாக தான் கட் பண்ணி சேர்த்துருப்பாங்க, நம்மளும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதும் உங்ககிட்ட சில்லி பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிளகாயை தண்ணியில் ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ
இப்போ ஒரு 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு தேவையான சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் 2 ஸ்பூன் கெச்சப் சேர்த்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் இருக்கீங்க இல்லையா அதுதான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ ஒரு 2 மூடி அளவு வினிகர் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க நல்லா mix பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நிறைய ஊத்திடாதீங்க கொஞ்சமா இருந்தா போதும் கொஞ்சம் சாசி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க இது லைட்டா கொதிச்சு வந்ததும் திக்காகும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிச்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க அது எல்லா டேஸ்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காக போடுறோம் போட்டுட்டு நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்திருச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பேபி கார்ன இதோட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடலாம் கிறிஸ்பியா இருக்க பேபி கார்ன் இதல போட்டதும் நல்லா சாகியா ஆயிடும் நல்ல மெது மெதுனு சாஃப்ட் ஆயிடும் நம்ம போட்ட சாஸ் எல்லாமே பேபி கார்னோட நல்ல கோட் ஆகணும் கோட் ஆகி நல்ல ஊறி செம்ம டேஸ்டா இருக்கும்ங்க சாப்பிறதுக்கு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது 1 நிமிஷம் போல நல்லா பரட்டி விடுங்க இந்த ஆனியன் கேப்சிகம் பேபி கார்ன் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிரஞ்சியா இருக்கும் இதுக்கு மேல உங்ககிட்ட வெங்காய தாள் இருந்தா அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லனா இந்த மாதிரி வெள்ளை எள்ளு இருந்தா அதை இது மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க நம்ம சாப்பிடும்போது எள்ளு நல்லா கடிபடும் அப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஜோவின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ